அனைவருக்கும் வணக்கம். நான் மனோகரன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா 8th ஃபர்ஸ்ட் சம். ஸோ கொஞ்சம் லாங்காக கேப் விழுந்துருச்சு. ஸோ அந்த லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன வீடியோ நடத்தினோமோ அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் கொஞ்சம் பார்த்து வச்சுக்காங்க. அது பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் இதுக்கு மேலே ஒரு சம்ஸ் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா நமக்கு டைரெக்டாக அந்த கொஞ்சம் 5 mark சம்ஸு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ முன்னாடி அந்த 3 mark சம்ஸு அதுக்கான ஃபார்மர்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டீங்கன்னா தான் கொஞ்சம் இந்த சம்ஸ் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கொஞ்சம் அந்த பழைய வீடியோஸ்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்துக்காங்க, கொஞ்சம் ஈஸியாக இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட். இங்கே சம் பார்த்திங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் கோனிக்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷன் எந்த டைப்பு கொண்டானது, அதாவது எக்ஸாம்பிளுக்கு அந்த எலிப்ஸ் பார்த்திங்கன்னா ஹாரிசான்டல் ஃபார்மா வெர்டிக்கல் ஃபார்மா அப்படிங்கிறது முன்னே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அதனால ஃபைண்ட் த சென்டர் ஃபோக்கை வெர்டிசஸ் அண்ட் டைரக்டர்ஸ் ஆஃப் த ஈச் ஆஃப் த ஃபாலோயிங். ஒரு 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. அந்த 4 கொஷினுக்கு உண்டான சென்டர் ஃபோக்கஸ் வெர்டிசஸ் டைரக்டிஸ், அதை பார்த்திங்கன்னா மையம் குவியம் முனை, அது பார்த்திங்கன்னா இயங்கு வரை, அதாவது இயக்க வரை அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டைப்ஸ் ஆஃப் கோனிக்ஸ், அதாவது இந்த கூம்பு வெட்டினுடைய வகை, இந்த கொடுத்துருக்கூடிய ஈக்குவேஷன் எந்த டைப்பு கொண்டானுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்கன்னா x-3² / 225 + y-4² / 289 = 1. ஸோ அப்போ எலிப்ஸ், இது கொஞ்சம் அதான் முன்னாடி வீடியோஸில் கொஞ்சம் பார்க்க சொல்லியிருந்தேன், ஞாபகம் நினைக்கிறேன். எலிப்ஸ் நீள்வட்டத்தை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய இந்த 2 நம்பரில் எந்த நம்பர் கிரேட்டர் தனோ, அதாவது பார்த்தீங்கன்னா 225 - 289, 225 - 289, இதில் எது கிரேட்டர் தன் வேல்யூ, எது பெரிய வேல்யூ அதுக்கு மேலே நடக்குதோ அதுதான் அதனுடைய மேஜர் ஆக்சிஸாக இருக்குன்னு சொல்லியிருப்போம். அப்போ இந்த இடத்துல ஒய் இருக்குது, நமக்கு ஒய் வேல்யூஸ். அப்போ இந்த இடத்துல டயக்ராம் பார்த்திங்க அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் தான் நமக்கு மேஜர் ஆக்சிஸ், அதாவது நமக்கு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நமக்கு டயக்ராம் இந்த டைப்பில் தான் வரப்போகுது, ஒய் ஆக்சிஸ் தான் வரப்போகுது. ஸோ அதனால தான் டிக் பண்ணிருக்கோம். சென்டர் கொஞ்சம் ஆரிஜினல் தள்ளியிருக்கும், ஏன்னா இந்த இடத்துல எக்ஸு மட்டும் 3 இல்லாமல் இங்கே ஒய் வேல்யூ மட்டும் 4 இல்லாமல் இருந்ததுன்னா வெறும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு மட்டும் இருந்ததுன்னா அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆரிஜின் வந்து இங்கே இருந்திருக்கும். அப்போ சென்டர் வந்து ஆரிஜின் இருந்திருக்கும், அது எலிப்ஸ் வந்துன்னா இப்படி இருந்திருக்கும் சொல்லியிருந்துக்கலாம். ஆரிஜின் வந்து சென்டராக இருக்கிற மாதிரி எலிப்ஸ் வந்து நீள்வட்டம் வந்து இந்த மாதிரி போயிருந்திருக்கும். ஸோ அது 3, 4 வந்ததுனால கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். ஸோ அதுக்காக சும்மா ஒரு உதாரணத்துக்கு அந்த மாதிரி போட்டு காட்டிருக்கோம். ஸோ அது டயக்ராம் வரைய ஃபுல்லாக கண்டுபிடிச்சாதான் அது எப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அப்போ வெர்டிக்கல் டைப், அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு செங்குத்து வடிவத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ தி கிவன் ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ், அதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கூடிய இது கொஷின்னு, அந்த கொஷின் கொடுத்துருக்கக்கூடியதை மீண்டும் ஒரு மாதிரி அந்த எலிப்ஸ் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிருக்கோம். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இதை டைரெக்டாக நமக்கு எப்படி அப்படின்னா அந்த பேரபோலாவில் பார்த்துருப்போம், அதாவது பார்த்தீங்கன்னா பரவளையத்தில் பார்த்துருப்போம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ டைரெக்டாக வெறும் 3 இல்லாமல் வெறும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் கொடுத்தனா பிரச்சனையே இல்லை, அது பேசிக் சம்ஸ் ஈஸியாக போட்டு போயிடலாம். ஸோ நமக்கு இந்த இடத்துல x-3 y-4 கொடுத்தனால இந்த வேல்யூஸ் வந்து நம்ம டோட்டலாக கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். அப்போ கேபிட்டல் x = x-3 இந்த வேல்யூவை, இந்த y-4 என்ன சொல்லியிருக்கோம் கேபிட்டல் ஒய்னு எடுத்துருக்கோம். அப்போ கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய்லேருந்து ஸ்மால் எக்ஸு ஸ்மால் ஒய் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஸ்மால் எக்ஸ் வேணும் இந்த -3 இந்த மாதிரி +3 ஆகும். அப்போ ஸ்மால் x = X+3 ஆகும். ஸ்மால் ஒய் வேணும் அப்படின்னா இந்த -4 இந்த மாதிரி ப்ளஸ் ஆகும். அப்போ கேபிட்டல் ஒய் +4 இந்த வேல்யூஸ் அப்படி இங்கே அப்ளை பண்ணால் கேபிட்டல் x² / 225 ப்ளஸ் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணால் கேபிட்டல் y² / 289 = 1 ஆகுது. ஸோ அப்போ இதுதான் நமக்கு அந்த எலிப்ஸ்லேயோ ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல இருக்குது x² / a², அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எது பெருசாக இருக்கோ அதுதான் a² சொல்லுவோம், அது உங்களுக்கு தெரியும். அப்போ x² இந்த இடத்துல 225 இருக்குது ப்ளஸ் y² / 289 = 1. எலிப்ஸாக பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸில் எது பெரிய வேல்யூ, அதாவது கீழே டினாமினேட்டர் கூடிய இந்த வேல்யூ எந்த வேல்யூ கிரேட்டர்னோ அதுதான் a² சொல்லுவோம். அப்போ 289 இதுதான் இருக்குது. அப்போ அதுக்கு மேலே கேபிட்டல் ஒய் இருக்குனால இந்த இடத்துல டயக்ராம் வந்து ஒய் ஆக்சிஸில் இப்படி வரப்போகுதுன்னு அர்த்தம். ரைட். அப்போ இந்த 289 a² எடுத்துருக்கோம். அப்போ a² √ எடுத்தால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரூட் எடுத்துருங்க, a² √ எடுத்தால் ஏ, 289 ரூட் எடுத்தால் 17, 289 ரூட் எடுத்திங்கன்னா 17, b² இந்த 225 b² 225 ரூட் எடுத்தால் 15 வந்துடும். அப்போ SNDCT சொல்லுவோம், ஈன்னு சொல்லுவோம். இதுக்கான ஃபார்மர்ஸ்லாம் கொஞ்சம் முன்னாடி பாருங்கள், அதான் சொல்லுங்கள், கொஞ்சம் பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள், பேரபோலாம் கொஞ்சம் பாருங்கள், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது புரியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலேயே ஆகுது நம்ம கொஞ்சம் அந்த லெசன்ஸ் கவனித்து, அதனால் கொஞ்சம் அதை எடுத்து பாட்டுவாங்க, கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இப்போ எடுத்தோன்னே டக்குன்னு நமக்கு பெரிய செம ஸ்டார்ட் ஆகிறதுனால கொஞ்சம் 1-2 அண்டர்ஸ்டாண்ட் ஆகாத மாதிரி இருக்கும். அது பழைய வீடியோஸ் பாருங்கள், ஈஸியாக புரியும். அப்போ e = √1 - b² / a² நமக்கு ஃபார்முலா, e = √1 -
பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். அதில் அந்த பி ஸ்கொயருக்கு வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். பி ஸ்கொயருக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 225, இப்போ ஏ ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா 289. இதை கிராஸ் பண்ணி மைனஸ் பண்ணிங்கன்னா 64/289, 64 ரூட் எடுத்தால் 8, 289 ரூட் எடுத்தால் 17. அப்போ ஈக்கான வேல்யூ என்ன கிடச்சிங்கன்னா 8/17 ஆகுது. அப்போ நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல சென்டர், ஃபோக்கஸ், வெர்டிசஸ், டேட்டிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மையம், குவியம், முனை, இயக்க வரை. ஸோ என்னென்ன தேவையோ அதெல்லாம் முன்னாடி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்புறம் இந்த டேபிளுக்கு போய்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னா ஏஇ தேவைப்படும். அப்போ ஏஇ ஈக்குவல் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஏஏக்கான வேல்யூ 17, இக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 8/17. அது முன்னாடி பேஜில் இருக்கும் பாருங்கள், 17/17 கேன்சல் பண்ணால் ஏஇ ஈக்குவல் கிடச்சிங்கன்னா 8 ஆகுது. அடுத்தது ஏஇ, அப்போ ஏஇ அப்படின்னா வேல்யூ இக்குவல் 17/8/17. அப்போ இந்த 17 அப்படியே நியூமரேட்டர் போகும். அப்போ 17/17 17/17 என்ன கிடச்சிங்க நமக்கு 289, 289 இந்த கீழே இருக்கிற 18 இருக்கும், ரைட். இப்போ இந்த டேபிளுக்கு வந்துடலாம். டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது சென்டர், ஃபோக்கை, வெர்டிசஸ், டேரிட்டிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா மையம், குவியம், முனை, இயக்கு வரை அப்படிங்கிறது. ரெஃபர் டு கேபிட்டல் எக்ஸ் கமா கேபிட்டல் ஒய் ஆக்சிஸ், அதாவது கேபிட்டல் எக்ஸு கமா கேபிட்டல் ஒய் ஹெச்ஐ பொறுத்துன்னு இருக்கும். இங்கே ஸ்மால் எக்ஸ் கமா ஸ்மால் ஒய் ஹெச்ஐ பொறுத்துன்னு இருக்கும். ஸோ இங்கே நமக்கு என்ன வருதோ அதுதான் நமக்கு ஆன்சரு, இதுதான் நமக்கு ஆன்சரு. அப்போ ஸ்மால் எக்ஸு ஸ்மால் ஒய்க்கு, ஸ்மால் எக்ஸுக்கு வேல்யூ எடுத்து பாருங்கள் என்ன எழுதிருப்போம் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ் +4 எழுதிருப்போம். அது முன்னாடி பேஜில் மாற்றி வச்சுருக்கோம், கன்வெர்ட் பண்ணி வச்சுருப்போம். ஸ்மால் ஒய்க்கு கேபிட்டல் ஒய் +4 எடுத்து வச்சுருக்கோம். அப்போ கேபிட்டல் எக்ஸு +3 ஸ்மால் எக்ஸு, கேபிட்டல் ஒய் +4 ஸ்மால் ஒய்னு எடுத்துருப்போம். அப்போ இங்கே கவனிங்க, சென்டர் சென்டர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கேபிட்டல் எக்ஸ் கேபிட்டல் ஒய் என்ன சொல்லுவோம்னா 0.0 சொல்லுவோம். ஏன்னா அங்கே முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் கேபிட்டல் ஒய் ஸ்கொயர் தான் இருக்குமே தவிர அந்த கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய் பார்த்தாலும் இங்கே எந்த டைமும் இருக்காது. அப்படின்னா 0 மாதிரி மீனிங். அப்போ கேபிட்டல் எக்ஸுக்கான வேல்யூ 0, கேபிட்டல் ஒய்க்கான வேல்யூ 0. இது அப்படியே கொண்டு போய் இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க. கேபிட்டல் எக்ஸுக்கு 0 போட்டால் ஸ்மால் எக்ஸுக்கு என்ன கிடச்சிங்கன்னா இந்த இடம் 0.3 மட்டும் இருக்கும். அப்போ ஸ்மால் எக்ஸுக்கு 3, இந்த வேல்யூ கேபிட்டல் ஒய். அப்போ கேபிட்டல் ஒய்க்கான வேல்யூ இங்கே 0 போட்டிங்க அப்படின்னா ஸ்மால் ஒய் ஈக்குவல் டு 4. அப்போ 3.4 சென்டர் கிடச்சிருது. ஃபோக்கை ஃபோக்கை பார்த்திங்க அப்படின்னா டயக்ராம் எதில் இருக்குன்னு சொல்லியிருக்கோம், வெர்டிக்கல் ஃபார்ம்னு சொல்லியிருக்கோம். முன்னே நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒய்க்கு கீழே இருக்கிற நம்பர் தான் பெரிய நம்பராக இருந்திருக்கும். ஸோ அதனால் வெர்டிக்கல் ஃபார்ம் அப்படிங்கும்போது 0.± AE தான் ஃபார்முலா. அது செங்குத்து வடிவத்துக்கு ஃபார்முலா, குவியங்கள் அப்படிங்கான ஃபார்முலா. அப்போ கேபிட்டல் எஃப் 0.± AE, ஏஇக்கு தான் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அப்போ ஏஇக்கு வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 8 இருக்குது. அப்போ ஏஇக்கான வேல்யூ 8 போட்டோம். அதில் ரெண்டு வேல்யூ இருக்கும், ஒன்று +8 இன்னொன்று -8. அப்போ முன்னே +8 எடுத்துருக்கோம், அடுத்து -8 எடுத்துருக்கோம். இந்த ஃபஸ்ட்டு வரது இந்த 0 கேபிட்டல் எக்ஸு, இந்த பின்னாடி வரக்கூடிய 8 கேபிட்டல் ஒய்க்கு. அப்போ இந்த இடத்துல 0 கொண்டு போய் இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல 0 போட்டிங்க அப்படின்னா ஸ்மால் எக்ஸுக்கு வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா இந்த இடத்துல 3. இந்த இடத்துல +8 கொண்டு போய் ஒய்க்கு போடுங்க, 8+4 என்னாகும் 12. அப்போ ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் எதுனா 3.12. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 0.-8, இந்த 0 கொண்டு போய் இந்த இடத்துல அப்ளை பண்ணால் ஸ்மால் எக்ஸுக்கு 3. -8 இங்கே போட்டிங்கன்னா -8+4 இங்கே -4 ஆகும். அப்போ 3.-4 செகண்ட் ஃபோக்கஸ், இரண்டாவது குவியம். அடுத்து பார்த்திங்கன்னா வெர்டிசஸ், அதனுடைய முனை பார்த்திங்க அப்படின்னா ஃபார்முலா ஏஆஃப் கேபிள் ஏஆஃப் 0.±a, அதோட முனை புள்ளி கண்டுபிடிக்கான ஃபார்முலா 0.±a. அப்போ 0.±a ஏவுக்கான வேல்யூ 17/17 இருக்கும். அப்போ இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா முன்னே 0.+17, அடுத்து பார்த்தீங்கன்னா 0.-17 எடுத்திருக்கோம். அப்போ 0.17 கேபிட்டல் எக்ஸுக்கு இங்கே 0 போட்டிங்கன்னா ஸ்மால் எக்ஸுக்கு வேல்யூ 3. இந்த 17, அப்போ 17 போட்டால் 17+3 என்ன 4 என்னாகுன்னா 21 ஆகுது. அப்போ 3.21 முதல் முனையாக வந்துடும். அடுத்து 0.-17 அப்படின்னா இந்த இடத்துல 0 போட்டிங்கன்னா ஸ்மால் எக்ஸுக்கு வேல்யூ 3, அதாவது இந்த இடத்துல வேல்யூ ஸ்மால் எக்ஸுக்கு வேல்யூ 3. -17 போட்டிங்கன்னா -17 4 ஆட் பண்ணுங்கள், -17 4 ஆட் பண்ணால் வேல்யூக்குள்ள -13. அப்போ 3.-13 முனை, அதாவது பார்த்திங்கன்னா இன்னொரு முனை புள்ளி வெர்டிசஸ் கிடைச்சிது. அப்போ ரெண்டு வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சோம், ரெண்டு ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து டேரக்ட்ரிஸ், இயக்க வர ஈக்குவல் ரெண்டு சமன்பாடு கேபிட்டல் ஒய்யூக்குள்ள +R-A/E. அப்போ கேபிட்டல் ஒய்யூக்குள்ள +R-A/E, ஏஇக்கு வேல்யூ நமக்கு இருக்குது 289/8. ஸோ அந்த ஏஇ, இந்த ஏஏஇ, இந்த ஃபார்மஸ்லாம் கொஞ்சம் முன்னாடி பார்த்துருங்க. அந்த எலிப்ஸுக்கு உண்டான ஃபார்மஸ் மட்டும் தனியாக ஒரு வீடியோ நடத்திருப்போம், அது கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அப்போ தான் டேரெக்டாக இதெல்லாம் சம்ஸ் புரியும், அது கொஞ்சம் பார்த்துக்காங்க. அப்போ +R-A/E அப்படின்னா நமக்கு வெட்டி டேரக்டர்ஸ் ரெண்டு இருக்குது, ஒன்று ப்ளஸ்ஸு இன்னொன்று மைனஸு.
அது ரெண்டையும் ஒரே இதாக போட்டிருக்கு நமக்கு. இது கேபிட்டல் ஒய்க்கு மட்டும்தான், எக்ஸ் இங்கே வேல்யூ கிடையாது. அப்போ கேபிட்டல் ஒய்க்கு மட்டும் போடலாம், இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூஸ் வராதிங்க. அப்போ கேபிட்டல் ஒய்க்கு மட்டும் இந்த இடத்துல போட்டிங்கன்னா, இந்த இடத்துல போட்டிங்கன்னா ஒரு ப்ளஸ் ஃபோர் ஃபோர் இருக்குது பாருங்க பின்னாடி. அப்போ கேபிட்டல் ஒய்க்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 289/8, அது இல்லாமல் ஒரு ஃபோர். இதில் ரெண்டு வேலை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம், ஒன்று ப்ளஸ் இன்னொன்று மைனஸ். அப்போ ப்ளஸ் 289 தனியாக பிரிச்சிட்டோம். அடுத்து பாருங்கள் இது கீழே பாருங்கள் மைனஸ் குறியில் வர தனியாக பிரிச்சிருக்கோம். அப்போ இந்த 8 ஃபோரில் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ கோல் 32 289 ஆட் பண்ணிங்கன்னா 321/8. இது ஒரு டைரக்ட் சிஏக்கு வரை. அதுவே இந்த இடத்துல மைனஸ் குறி ப்ளஸ் ஆர் மைனஸில் ப்ளஸ் போட்டோம், மைனஸ் குறி எடுத்துக்கிட்டீங்க அதே மைனஸ் வந்துடுது. ரெண்டையும் மல்டி பண்ணால் 32 மைனஸ் 289 32 ஆட் பண்ணால் மைனஸ் 257/18 ஆகும். இது இன்னொரு டைரக்டர்ஸ் இன்னொரு இயக்க வரையாக இருக்கும். அது அப்படியே அப்படியே கவனிச்சிக்காங்க. இதுக்கு ஆக்சுவலாக டயக்ராம் தேவையில்ல, டயக்ராம் பழைய சிலபஸ் இருந்துச்சு டயக்ராமு. ஆனால் புது சிலபஸில் டயக்ராம்ஸ் பற்றினா எதுவும் கேட்கல, அதனால் டயக்ராம் ட்ராப் இல்லை. இருந்தாலும் அதுக்கு அடுத்த சம்மன் நான் டயக்ராம் போட்டு காட்டுறேன். ஸோ அதை பார்த்துக்கிட்டு இது அப்படியே கொஞ்சம் கவனிச்சுனா ஈஸியாக இருக்கும். அடுத்து கவனிங்க, அதில் செகண்ட் சம் கவனிங்க, இதுக்கு டயக்ராம் மூட போடலாம்.